மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேக்டீரியல் இனாக்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படிங்கும்போது இந்த நியூட்ரியன்ட் மீடியா வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெண்டு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நியூட்ரியன்ட் ப்ராத் ப்ளஸ் அகர்அகார், இது வந்து சாலிட் மீடியா. ஸோ அதனால் நியூட்ரியன்ட் ப்ராத் ப்ளஸ் அகர்அகார் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த பாட்டிலே ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க, 100 ml எவ்வளோ எடுத்து நம்ம டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை இப்போ ஸ்டெரிலைசேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்டெரிலைசேஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெஷர் குக்கரை ஸோ ஸ்டெரிலைசேஷனோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா குக்கரை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கணும், நிறைய ஊற்றக்கூடாது. கீழே ஒரு ரிம் மாதிரி இருக்கும், அந்த அளவு மட்டும் வாட்டரை ஊற்றிட்டு அந்த ரெண்டு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கையும் இப்போ உள்ளே வச்சு நம்ம ஒரு 4 விசில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 121 °C வந்து ரீச் ஆகும். ஸோ ஒரு மிக்ஸ் நல்லா பண்ணிவிட்டு அதை அப்படி வச்சிட வேண்டிதான். தென் இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு இது நார்மலாக குக்கர் யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஆட்டோக்ளேவும் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி இருந்ததுன்னா நம்ம ஆட்டோக்ளேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நாங்கள் வந்து கேஸ் யூஸ் பண்ணுறது இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ் தான். ஸோ இது வந்து சேஃப்டி, நம்ம கேஸ் யூஸ் பண்ணுறது இது கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்கும், ப்ளஸ் குயிக்காகவும் வரும். ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் வந்து குயிக்காகவும் வந்து நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் இண்டக்ஷனில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1000 இது வர மாதிரி வச்சுக்கலாம், 1000 இது இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணிட முடியும். ஸோ இது நம்ம ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மீடியா வந்து பிளேட்டில் எப்படி போர் பண்ணுறது, தென் பிளேட்டில் போர் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி பிளேட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இனாக்குலேஷன் சேம்பரை வந்து ஃப்ளோ, அந்த சேம்பருடைய ஃப்ளோரை வந்து நம்ம ஃபினாயில் போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம். நீங்கள் ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் போட்டு பண்ணலாம், ஆர் ஃபினாயிலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபினாயில் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த இடத்துல வந்து தொடச்சிடணும். ஸோ இது வந்து இன்னாக்குலேஷன் சேம்பர், இது லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர் யூஸ் பண்ணலாம். அதில் லேமினார் ஏர் ஃப்ளோ இருக்கும், இது வந்து ஏர் ஃப்ளோலாம் இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட் மட்டும் இருக்கும். ஸோ பேக்டீரியல் ஒர்க்குக்கு இதுவே போதுமான அளவு, அதாவது நான் பேத்தஜெனிக் ஆர்கானிசம்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி இனாக்குலேஷன் சேம்பர் என்ன. இதில் வந்து என்னென்ன இருக்கணும், இது ஒரு உட்டன் சேம்பர் ஃப்ளோ இது இருக்குது, ஃப்ளோர் இருக்குது, அப்புறம் வந்து மேலே வந்து இலுமினேஷனுக்கு ஒயிட் லைட் வந்து இருக்கும். ஸோ நல்லா தரவாக வந்து ஸ்டெர்லைஸ் தரவாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ஃப்ளோரை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம வந்து யூவி லைட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 20 min வந்து அது அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒயிட் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு யூவி லைட் ஆன் பண்ணிடுறோம். யூவி லைட் ஆன் பண்ணியாச்சு. ஸோ யூவி லைட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 20 min அப்படியே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் ஓவர் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் மீடியா ஸ்டெரிலைஸ் ஆகியிருக்கும், அது ஓப்பன் பண்ணலாம். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனப்பறம் தான் ஓப்பன் பண்ணணும், லைக் எப்படி நம்ம வீட்டில் எப்படி ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி. ரொம்ப ஹாட்டாக இருக்கும், பார்த்து எடுக்கணும், மெதுவாக தான் வைக்கணும். ஸோ இது அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது உள்ளே வந்து வச்சிடலாம், இது உள்ளே வந்து வச்சு அப்படியே வச்சிடலாம். ஹீட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம பிளேட்ஸில் வந்து எப்படி ஊற்றுறது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளேட்டில் வந்து மீடியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஹேண்டை வந்து நீங்கள் வந்து ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி வைப் பண்ணிக்கணும். வைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ
அப்படியே போர் பண்ணிட வேண்டியதான். லைட்டாக ஸ்வர் பண்ணிட்டு ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து போர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜெல் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணும். ஜெல் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் எப்படி இன்னாக்குலேட் பண்ணுறதுன்னு அப்புறம் பார்ப்போம்.